Hello friends, ellarkum vanakkam. Welcome to the Talking Penguin channel. Inike video la nama inga vandirukom appdinu pathinga na inda summer start aanadunala eppodume nama dress videos adhu idhu potute irupom, but pasangalukaga kutti pasangalukaga useful la edhaavad or video podanum appdinu nenachom. So adukaga da inda edathukku nama vandirukom. Appadi endha edathukku ma poirukinga appdinu kettinga na Jhayavhelu art gallery drawing classes ku da vandirukom. So drawing classes summer class aarambichiruchu, summer camp alla ipo aarambichitaanga ella pakkamume. குழந்தைங்க லீவ் விட்டாச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டுக்குள்ளார எல்லா பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்பாட் வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு மட்டும் கூட கிடையாதுங்க, எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போட போகிற இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்காங்க, அந்த அளவு ட்ரைன் அப் பண்ணுறாங்க. உங்களுக்கு நாலேஜே இல்லை அப்படின்னாலும் கூட அவங்க ஈஸியாக உங்களை ட்ரைன் அப் பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஒன்லி ஒன் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்வம். வரையணுன்ற அந்த ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் இவங்க கிட்டே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுதான் முதல் தடவை எங்களோட சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலைன்னா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ட்ராயிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்லையே சொன்னது போல் அது ஜஸ்ட் ஒரு வரைகிறது மட்டும் கிடையாது. ட்ராயிங் நம்ம வாழ்க்கையோட கலந்துருக்கு. இப்போ எப்படி மியூசிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃபோட கலந்துருக்கு, நம்மளோட எமோஷன்ஸோட கலந்துருக்கோ, அதே போல் ட்ராயிங் வந்து நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையுமே, நம்ம வீட்டில் இருந்து நம்ம ட்ராவல் பண்ணுற எல்லாமே, நம்ம பார்க்குற ஒவ்வொரு இடத்துலையுமே. இப்போ ஒரு போஸ்டர்னால் அது ஒரு ட்ராயிங் பண்ணி அதுக்கப்புறமா தான் அது வந்து போஸ்டராக வெளிவருது. ஸோ இப்போ ஒரு கடவுளோட ஃபோட்டோ வந்து பார்த்து கும்பிடுறீங்க, அந்த கடவுளோட ஃபோட்டோ வந்து ஒரு ட்ராயிங் தான் இல்லையா? அந்த டிராயிங் வரையிறது எப்படி, அது எந்த இடத்துல போய் நம்ம அப்படியே தத்ரூபமாக கற்றுக்கணும் அப்படின்றத தான் வந்துட்டு இவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்ஸே கிடையாது. நீங்கள் குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் இவங்க கிட்ட ஆன்லைன் மூலமா நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அப்படி என்ன இவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க, என்னெல்லாம் பிக்சர்ஸ் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சுற்றி இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே வந்துட்டு ட்ரா பண்ணினது தான், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்தது தான். இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்கு ஏதோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்துட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஒரு ட்ராயிங்கை ஒரு பெயிண்டிங்கை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க வரைஞ்சி வச்சதை நீங்கள் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே க்ரியேட்டிவிட்டி தான். இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இது எல்லாமே இவங்க வரைஞ்சது, இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி கொடுக்குற ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை அப்படியே நான் தத்ரூபமாக வரையணும் அப்படின்னா அவங்க வரைஞ்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள், கமல்ஹாசன் சார் விஸ்வரூபம் அவங்க வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நிறையா பெயிண்டிங்ஸ் விஜய் சார் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். நயன்தாரா, சாய்பாபா, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட இவங்களே வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாமே அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க, செம க்ரியேட்டிவிட்டியாக அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடில். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க கற்றுக் கொடுக்குற ட்ராயிங்ஸ் தான். சும்மா சாம்பிளுக்காக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது போக அதில் ஒரு காப்பி அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தான் இது. பாருங்கள், பெரிய பெரிய தலைவர்கள், சிங்கர்ஸு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கடவுளுடைய படம், குழந்தை படம்னு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் பெயிண்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன மெத்தடில் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் நம்ம சர்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் உங்களோட பேர் சொல்லிருங்க. பேர் ஜெயவேலு, ஜெயவேலு. சோ உங்களோட பேர்ல தான் வந்துட்டு இந்த இன்ஸ்டிடியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த இன்ஸ்டிடியூட்டோட கான்செப்ட் என்னன்னு சொல்லுங்க. தி இன்ஸ்டிடியூட்டோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஒரு படிப்புக்கு போகிறாங்க, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு உண்டான சப்ஜெக்ட் தான் எல்லாருமே படிப்பாங்க.
அப்படி படிக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கிறது பண்ண முடியாது. ஆனால் வந்து இந்த டிராயிங் நாலேஜுங்கிறவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க கூடி நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டென்த்து எப்படி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு டிராயிங் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பண்ணுவாங்க இல்லைங்களா. இப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இயற்கையான டேலண்ட்டை அவங்க எந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு போட்டு எது பிடிக்குமோ அதை போட்டு கொடுத்து அடுத்தடுத்த லெவல் வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே கொண்டு போகிற அளவுக்கு கொண்டுட்டு போயிடும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிறாங்க அவங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் பண்ண முடியுங்கிற மாதிரி இல்லைங்க. அதுக்கு செவன்த்து எப்படி இப்போ டிராயிங் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்களுக்கே நம்ம சொல்லி கொடுத்து கொண்டுட்டு போயிடுவோம். சொல்லுங்கள் சார், யாரெல்லாம் வந்து கற்றுக்குறாங்க, எப்படி கற்றுக்குறாங்க? இப்போ என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பெரிய படங்கள் ரொம்ப கஷ்டமான படங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணுனாங்களோங்கிற அவங்க நினைப்பாங்க. ஆனால் வந்து அதனுடைய பேசிக் அந்த டெக்னிக்கல் ஃபஸ்ட்டு அந்த பேசிக் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த படம் எவ்வளவு கஷ்டமான படங்களாக இருந்தாலும் அது ஈஸியாக தான் தெரியும். அது வந்து முதல்ல வந்து அந்த பேசிக் நம்ம கற்றுக் கொடுத்துருவோம். அந்த பேசிக் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு படத்தை பார்த்து இல்லைங்க அந்த இந்த ரியலாக பார்க்கக்கூடிய சம்பவங்கள் ரியலாக பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் அவங்களுக்கு ஒரு டிராயிங் நாலேஜாக தான் தெரியும். அதை வச்சு பார்க்கும்போது ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாகட்டும் ஒரு அனிமேஷன் படிக்கிறவங்களாகட்டும் ஒரு ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு எல்லாமே அந்த டிராயிங் நாலேஜ் இருந்தால் தான் வெளியே வந்து அவங்க ஒரு தனித்தன்மையோடு இருக்க முடியும். யாரும் பண்ணாதது அவங்க பண்ணினா தான் அவங்க வின் பண்ண முடியும். அந்த அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டு வேணும். க்ரியேட்டிவிட்டி நான் முதல்ல சொன்னேங்க அந்த படிப்புங்கிறது எல்லாம் ஒன்று தப்பு. அந்த வெளியே வரும்போது அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருந்தால் தான் தனியாக செய்ய முடியும். இப்போ அவங்க இப்போ நம்ம பார்க்குற காட்சி வந்து ஒன்றா இருக்கும் ஒரு பில்டிங் பார்க்கும்போது அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கிறவங்களுடைய காட்சி வந்து வேறு விதமாக இருக்கும். அப்போ அதை கொண்டுட்டு வந்து அவங்க அந்த இடத்துக்கு வச்சாங்கன்னா அவங்க தானாகவே தனியாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஜினியரிங் எதுக்கு வராங்கன்னா அந்த 3D டிராயிங் பழகிறதுக்கு வராங்க. ஃபேஷன் டிசைனிங் எதுக்கு வராங்கன்னா அந்த அளவு முறைகள் அவங்களுக்கு ஒரு அளவு வச்சு அதுக்கு எப்படி ட்ரெஸ் மேட்சாக பண்ணுறது கலரிங் எப்படி பண்ணுறது அதுக்கு வராங்க. ஒரு அனிமேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகர் ஒரு போர்ட்ரேட் எப்படி பண்ணுறது அது எப்படி டிராயிங் கொண்டுட்டு வந்து கம்ப்யூட்டரில் உட்கார வச்சு அது பேச வைக்கிறது நடக்க வைக்கிறது அதுக்கொசரம் வராங்க. இப்போது டாக்டர்ஸ் எதுக்கு வராங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கண்ணுக்குள்ளே இருக்க அந்த லென்ஸ் எப்படி இருக்குது அந்த போன் எலும்பு எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து அந்த டிராயிங் மூலம் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி தொட்டு பார்க்கும் போதே அவங்களுக்கு அந்த நாலேஜ் தெரியும். அந்த டிராயிங்கினுடைய அந்த ஷேப் தெரிஞ்சதுன்னா அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்கும் அதுக்கொசரமும் வராங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடியாகவே வர முடியும்னாலும் நேரில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. உங்களோட டைமிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வந்து கற்றுக்கலாம். டைமிங் என்ன சார் இங்கே ஆக்சுவலி? இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்லைன் கிளாஸ் நம்ம 2 வருஷமாக ஸ்டார்ட் பண்ணி இந்த கொரோனா வந்ததுலேருந்து நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டெல்லாம் முதல்ல இருந்தவங்கெல்லாம் வெளிநாட்டில் போய் இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களையெல்லாம் காண்டாக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆன்லைன் கிளாஸுங்கும் போது எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு, அதனால நேரில் வர முடியல, அதனால் ஆன்லைன் கிளாஸுக்கு நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பழைய ஸ்டூடெண்ட்டெல்லாம் ஒரு 4-5 பேர் தான் வந்து சேர்ந்தாங்க. இப்போ அது அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க அவங்க சொல்லி 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 அப்படியே போய் இன்னைக்கு எல்லா நாட்டிலிருந்து ஆன்லைனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதாவது நம்ம ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து கூட இவங்க கிட்ட ஆன்லைன் மூலமா கற்றுக்குறாங்க. ஆல்ரெடி இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்காங்க, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு கூட இப்போ ஆன்லைன் மூலமா இங்கேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவர்ஸாக இருக்காங்க. லைக் எவ்வளவோ பரிசுகள் பாராட்டுகள் எல்லாமே வந்துட்டு இவங்க கிட்ட படித்தவங்க வாங்கிட்டு இருக்காங்க, இப்போவும் சாதிச்சுட்டே இருக்காங்க. டிராயிங் தானே அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலை வந்துட்டு புரியாது, பட் அதில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். 3D பெயிண்டிங்ஸ் எல்லாமே கூட இருக்கு. இப்போ வாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டர் போகும்போது நார்மலாக ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் 3D பார்க்கும்போது அது நம்மளை அப்படியே வந்து தாக்குற மாதிரி இருக்கும், அது கூட நம்ம ட்ராவல் ஆகுற மாதிரியெல்லாம் இருக்கும்ல. அதே மாதிரி டிராயிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாலில் வால் பெயிண்டிங்ஸ் எப்போதுமே எல்லா வீட்லேயும் இருக்குது, அதில் 3D பெயிண்டிங்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. அது எல்லாமே இவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இவங்களுடைய குழந்தைங்க சாதிச்சது, அதாவது இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்க சாதிச்சது, அண்ட் அவங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸும் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் மறக்காமல் பாருங்கள். சார் சூப்பரான விஷயம் இது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து நீங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்னும் மென்மேலும் உங்களுடைய இந்த பணி தொடரணும். ரொம்ப நன்றிங்க.
இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஜெயவேலு சார் பெயிண்ட் பண்ணது. பிளஸ் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியூர்களில் இருந்தோம், அவங்க கிளாஸில் வந்து எப்படியெல்லாம் அட்டன் பண்ணினாங்க அப்படின்ற பிக்சர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பிக்சர்ஸில் நிறையா விதங்கள் இப்போ நம்ம காமிச்சிட்டு வரோம். அதில் வந்து உங்களுக்கு நார்மல் பெயிண்டிங்ஸும் இருக்குது, 3D பெயிண்டிங்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே டிசைன் பண்ணி இவங்களே வந்துட்டு உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிச்சிட்டு வரேன். பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நார்மலாக ரோட்டில் பார்க்குற ஒரு போஸ்டர்லேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளிப்பு நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அது கூட ஒரு டிசைன் பண்ணால் தான் அந்த கிளிப்பை ரெடி பண்ண முடியும். ஸோ எல்லாத்துலேயுமே ஆர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கலை. நீங்கள் இப்போ தோலா மூவியில் கூட பார்த்துருப்பீங்க, கார்த்திக் சாரும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் நடிச்சிருப்பாங்க இல்லையா. அதில் ஒரு சீன் கூட நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஒரு டாட்க்கு வந்துட்டு அவர் அவ்வளோ லேக்ஸ் செலவு பண்ணி வாங்கியிருப்பார். அப்போ கார்த்திக் கூட கேட்பார் பார்த்தீங்களா, என்ன இந்த ஒரு டாட்காக இவ்வளோ செலவு பண்ணிங்களா அப்படின்னும் போது நாகார்ஜுனா சார் சொல்லுவார், அது ஒரு மிகப்பெரிய கலை அப்படின்னு. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கலை. அந்த பெயிண்டிங்ஸ்க்காக பல இடங்களுக்கு தேடி போகிறவங்களும் இருக்காங்க, நிறைய செலவு பண்ணி அந்த உங்களுக்கு பிடிச்ச பெயிண்டிங்ஸை வாங்குறவங்களும் இருக்காங்க. சும்மா இருக்க ஒரு வாலில், அதாவது ஒரு நார்மல் பிளெயினான செவரில் இந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங்ஸ் நம்ம அதில் ஹேங் பண்ணோம் அப்படின்னா அந்த வாலோட லுக்கே மாறிடும். ஸோ நிறைய பெயிண்டிங்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி இவங்க ஒர்க் பண்ண பெயிண்டிங்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை நான் போய் நானே கற்றுக்கணும், நானே ஒன்று வரையணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு பெரிய அளவு நமக்கு திறமையெல்லாம் இருக்கணுன்றது அவசியம் இல்லை, பெரிய அளவு படிப்பு இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. நான் வரையணும் அப்படின்ற ஆர்வம் மட்டும் இருந்தாலே போதும். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூர்களில் இருந்து அவங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய குழந்தைங்க நம்ம ஊரில் இருந்தும் அனுப்பியிருக்காங்க, வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருந்து ஒர்க் பண்ணி படித்து அவங்க அனுப்பி விட்டுருக்கக்கூடிய பிக்சர்ஸ் தான் இதெல்லாமே. நிறைய சாதனைகள் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டெய்லி டெய்லி சாதிச்சுட்டே இருக்காங்க. நிறைய அச்சீவர்ஸாக இருக்காங்க, நிறைய கோல்டு மெடலிஸ்டாக இருக்காங்க. ட்ராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ சாதனைகள் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்துட்டு இங்கே உங்களுக்கு கிடையாதுங்க. அவங்க எப்படி பெயிண்ட் பண்ணாங்க அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன் பாருங்கள். ஜெயவேலு சார் அவங்க கற்றுக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க, பிக்சர்ஸ் எல்லாமே குழந்தைங்க அனுப்பியிருந்தாங்க, அது எல்லாமே நான் ஃபோட்டோவாக அட்டாச் பண்ண நீங்கள் பார்த்தீங்க. ஸோ உண்மையிலேயே ஜெயவேலு சார் எப்படி வரைவார், அவருடைய சாம்பிள் வீடியோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான சின்ன கிளிப்பிங் தான் இது. அவருடைய ஒரே அவர் எத்தனையோ பண்ணியிருக்காரு, ஜஸ்ட் ஒரே ஒரு பிக்சர் மட்டும் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். காஃபி பவுடர் வச்சு ரொம்ப எளிமையாக ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு அழகான படத்தை தத்ரூபமாக நம்ம கண்ணு முன்னாடியே வரைஞ்சி காட்டுறாரு பாருங்க. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. நம்ம பிளெயின் பேப்பராக பார்த்தோம், இப்போ அந்த பேப்பரில் வந்துட்டு ஒரு அழகான ஓவியம் வரைஞ்சாச்சு. இதோடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றது பாருங்கள். நம்ம ஜெயவேலு சாருடைய கைவண்ணம் இது தான்.
ஸோ ஜெயவேல் சார் சொன்ன மாதிரி இங்கே எப்படி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றது நம்மளோட குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு வீடியோ. எப்போதும் மற்ற வீடியோஸ் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறோமோ அதே போல் படிக்கிற குழந்தைங்களுக்கும் ஒர்க்கிங்கில் இருக்க நிறையா கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். பிகாஸ் ட்ராயிங் அதாவது ஒரு சும்மா விளையாட்டுக்கு நம்ம போய் கற்றுக்குறோம், அதையும் தாண்டி நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நேரடியாக வரணும் அப்படின்றது கூட இல்லை, ஆன்லைன் மூலமா இந்த சம்மர் ஹாலிடேஸை உங்களோட குழந்தைங்களுக்கு பிரயோஜனமான ஒரு டைமிங்காக மாற்றி கொடுங்க, அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்குவாங்க. ஏன்னா ட்ராயிங் பிடிக்காத குழந்தைங்க 90% இருக்கிறதுக்கு முடியாது. ஸோ உங்களோட குழந்தைங்களோட திறமையை கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்களுக்கு பெஸ்ட்டான பிளேஸில் ட்ரைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சக்சீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பை பை.